வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒண்ணு ரொம்ப ஒரு ஆறு பேர்கிட்ட விளையாண்டு இருக்கான் ஓகே கைஸா எல்லாமே இப்போ இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷலான வீடியோ இன்ன வீடியோ அப்படின்னு சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் வந்து ஒரு ஃபார்ம் பெட் ஃபார்மில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக இருக்குது கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே இதுக்கு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாய் எடுக்கிறதுக்காக வந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் டேஷ் இப்போதைக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இன்னொரு நாய் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போச்சு நிறைய ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் இப்போ வந்து நம்ம டாக் எடுக்கிறதுக்காக வந்து நம்ம ஆத்தூரில் வந்து ஒரு பெட் ஃபார்முக்கு வந்திருக்கோம் இன்னும் டாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் பட் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஃபார்மில் வந்து என்னென்ன டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைக் நான் ராமேஸ்வரத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல் இருக்கிறனால தான் இந்த இடத்துல வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேற லெவலில் வேறு லெவலில் நிறைய நாய் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதனால நான் அவ்வளோ தூரத்துலேருந்து காலையிலே காரில் கிளம்பி வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னும் எடுக்க போகிறேங்கிறது எனக்கே உங்களுக்கு ரிவ்யூ பண்ண ஆசை பட் வந்து வெயிட் கரோ இங்கே இருக்க உங்கள்கிட்ட நம்ம பேசிவிட்டு என்னென்ன டைப் உங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய பெட் ஃபார்மு நான் வந்து உள்ளே பார்த்தேன் செம்ம பெரிய நாயெலாம் இருக்குது இப்போ ஒருத்தர் சஸ்பென்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஒருத்தனை காமிக்கிறேன் பாருங்கள் தம்பி இங்கே பாருங்கள் கைஸ் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய நான் டேன்னு இங்கே இது மட்டும் இல்லை கைஸ் நிறையா இருக்குது பார்க்கவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவர் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்கிறாரு ப்ரோ வரலாமா பக்கத்தில் கொஞ்சம் இது காட்டு ஆ வாங்க ஆ ப்ரோ சீரியஸாக வரலாம் ஆ வாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் வாங்க ஒன்றுமா தொடலாமா தொடலாம் வாங்க தொடலாம் வாங்க ஆ ஐயோ ஒன்றும் பண்ண மாட்டோம் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு ம் ப்ரோ என்னது ப்ரோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது கண்ணுக்குட்டி சைஸில் இது பேர் என்ன கிரேடன்ல ஹர்லிக்வின்னு சொல்லுவாங்க கிரேடன் வெரைட்டிஸ் ஓ ஆனால் நாய் வளர்த்து எனக்கே வந்து இவ்வளோ பயமாக இருக்குண்ணா ஏன்னா 10 வருஷமாக வளர்க்குறாங்கன்னா இந்த சைஸுக்குங்கிறது செம்மையாக இருக்குது இவ்வளோ ப்ரோ வருது இதோட குட்டிலாம் இதோட குட்டிலாம் 50 அபோதான் வரும் 50 அபோதான் இதை விட பெரிய டாக்லாம் நம்மகிட்ட இருக்கு இதோட பெரிய டாக்லாம் இருக்கா ஐயோ யூ கைஸ் அந்த ஃபேஸை மட்டும் பாருங்களேன் ஐயோ இது வந்து வேற மாதிரி இது பேர் வந்து பாண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஐயோ இன்னும் பார்க்கவே பயமா இருக்கணும் இது இதான் வீட்டில் வளர்க்க ஈஸியாக வளர்க்குறது மெயின்டைன் பண்ணுறலாம் ஈஸி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பார்க்க தான் பெரிய ஆள் மாதிரி இருப்பான் நம்மளை மாதிரி பார்க்க தான் பெரிய ஆள் ஆனால் குழந்தை மனசு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஆளை உள்ளே விடாது அந்த மாதிரி அப்பா தம்பி போ உடம்பு சிலுக்கிறது நம்மளுக்கு சிலுக்குது உள்ளே போங்க பத்திரமா இருங்க கூண்டுக்குள்ளே போங்க பார்த்தாலே பயமா இருக்கு ஆனா இதெல்லாம் இவ்வளவு வரும் குட்டி அம்மா இது 30 to 35 இருந்து ஸ்டார்டிங் ஆகும் குவாலிட்டி பொறுத்து 30 இருந்து ஸ்டார்டிங் குட் பை குட் பை ஒரு நாயோ ரெண்டு நாயோ வளர்க்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நான் இருக்கு டாக் இங்க கிட்டத்தட்ட 80 டாக்ஸ் வச்சுருக்காங்க கைஸ் நீங்கள் ஒரு நாயை வந்து வெளியே இழுத்தீங்கன்னா எல்லா நாயும் குலைக்கும் அதனாலே வந்து எங்களுக்கு நாள் வீடியோ ரெக்கார்டே பண்ண முடியல அவ்வளோ சவுண்டு ஒரு நாய் வெளியே எடுத்தோன்னே அவ்வளோ இதாக இருக்குது டேன்லாம் ஐயோ இது பாருங்க டேன்லாம் ஒன்று குலைச்சாலே மைக்கே அதிருது அந்த மாதிரி இருக்குது ஸோ தட் இப்போ நாங்கள் ஒரு ஓரத்துக்கு வந்திருக்கோம் இனிமேல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா இது வந்து லேப் டாக் லேப் தானே ஆமாம் இது வந்து நல்ல நல்லா பெருசாக இருக்காங்க மண்டையை எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரிஜினல் அது பியூர் ஒரிஜினல் இது பஞ்சாப்லேருந்து எடுத்துருக்கோம் பஞ்சாப்லேருந்து எவ்வளோ வருது இதெல்லாம் இதெல்லாம் இப்போ நார்மலாகவே பப்பியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20 வரும் பப்பியோட ஸ்டார்டிங்கே 20 வரும் ஓ வித் கேசினா அது ரேட் ஆகும் ஆனால் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு இதெல்லாம் வீட்டில் வளர்த்து நல்லா சாப்பிடுமே இதெல்லாம் எப்படி கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவோம் நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஃபீடிங்கே எடுக்கணும்
ஹெட்டும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் கேட்பாங்க லேப் 10,000 விற்குது 12,000. ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க 5,000 லேப் தரா. உங்களுக்கு வந்து அதில் வாங்கினா இவ்வளோ அந்த க்ரோத் எதிர்க்கும். அதுதான் இப்போ எனக்குலேயே பாருங்கள், நிறைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, இவர் நாய்ஸ் வைக்கிற விலைக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்தில் ஃப்ளாட்டே வாங்கிடலாம். அது உங்களுக்கு நேரில் வந்து குவாலிட்டியை பார்த்தா தான் தெரியும். நான் தொடவேனான்னு சொல்கிறேன், நாயை மட்டும் தொடவேணும். எல்லாத்தையுமே நான் கேட்டுடுறேன் அவர்கிட்ட, நாயை தொடலாமா வேணாமா? ஏன்னா நம்ம வந்து ஊரா விட்டு நாய், நம்ம நாய் கிடையாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு தொட்டு அவர்கிட்ட கேட்டு தான் தொடணும். இப்பயுமே பார்க்கவே பயமா இருக்கு. இது ஜெர்மன் ஷெஃபர்ட். நான் வச்சிருந்தேன், நான் வச்சிருந்தேன் ப்ரௌன் கோட்டு. ஆனால் எனக்கு நானும் ஜெர்மன் சேர்த்து வளர்த்தவன் தான். ஆனால் இதை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி தொடலாமா? தொடங்க ஒன்றும் பண்ண மாட்டான் இவன். புஷ்டா இப்போ பண்ணுங்க, தொடங்க ஒன்றும் பண்ண மாட்டான். எனக்கு இதோட குட்டிலாம் எவ்வளோ வருது? இதோட குட்டி ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 20 தாங்க. எனது மேக்ஸிமம் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, எனது ரொம்ப சீப்பான பிரைஸ் பும்ரேதன்ல இருந்தா ஸ்டார்டிங். ஓபன் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க. என்னோட ஃபார்ம்ல, என்னோட ஃபார்ம்ல இதுதான். கைஸ் இந்த குட்டி எடுத்துருவோமா, இவனோட குட்டி எடுப்போமா, என்ன சொல்றீங்க? நோபடி, திஸ் இஸ் வெரி பேட். உன்னை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னு நீ கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. கைஸ் இந்த குட்டி எடுத்துருவோமா, சூப்பரா இருக்கு. இந்த ஃபே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தானே நினச்சி, எல்லாம் எல்லா ஹீரோயின்ஸும் நான் வச்சுருக்காங்க. இது தொட்டக்கும் ஒரு நாப்பில், அதனால் வந்து தலையை தொடலை. இதெல்லாம் எவ்வளோ ஜீ வருது? நல்ல வெயிட், நான் பார்த்த வீக்கிலே ரொம்ப பெருசாக வெயிட்டாக இருக்குது. ஏன் இது வந்து என்ன சைஸ் இது வித்தியாசம்? இது பார்த்தீங்கன்னா பியூர் நல்ல குவாலிட்டியான டாருங்க. அது ஓகே, பியூர் குவாலிட்டி. நான் இதை டெல்லியிலேருந்து எடுத்தேன். ஓ, இது எவ்வளோ குட்டி நம்மள்கிட்ட? 35 வரும். 35 என்னோட பப்பீஸ். 35 வரும். ஓகே, அந்த ஒர்த்துக்கு அந்த ப்ரீமியம். ஆமாம், அந்த ப்ரீமியத்துக்கு. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. இவனோட பப்பினா கண்டிப்பாக 35 ஆகும். 35 ஆகும். நைஸ், பார்க்கவே அழகாக நீட்டாக வச்சுருக்கீங்க. வரலாம்ல? வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டான். ஹே பாய். ஹே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் டாபர் மேன். அடுத்த வீடியோக்கான க்ளூ ஒன்று கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். இது பேர் என்ன? என் ஃபார்மோட ஹீரோ. எவ்வளோதான் டேன், என் ஃபார்மோட மெயின் ஹீரோ இவர் தான். ஹீரோ எவ்வளோதான் டேன் வச்சிருந்தாலும் எங்களுக்கு டேனில் அவ்வளோ என்கொயரிஸ் கேட்கறதில்ல. எவ்வளோ குவாலிட்டியாக டேன் வச்சிருந்தாலும் இவனை ஒரே ஒருத்தன் தான் வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் எப்படி சொல்லலாம், இந்த குவாலிட்டியில் இவனை ஒருத்தன் தான் வச்சிருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 200 கால்ஸ் வருதுன்னா ஒரு 100 கால்ஸ் இவனுக்காக தான் இருக்கும். ஓ, பப்பீஸ். இதோட பப்பீஸ் இருக்கா? இதோட பப்பீஸ் என்னோட பேர் ஜாக்குங்க. என்னோட பப்பீஸ் ரெகுலராக எங்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். ஆனால் வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும்னா செலக்டடான ஃபீமேல்ஸில் பண்ணால் அந்த ரேட் இருக்குங்க. மீதி நார்மல் ரேட்டில் ரெகுலராக என்னோட பப்பீஸில் மட்டும் அவைலபிள். இவ்வளோ ரேட்டு? நான் நல்ல பப்பியில் போனால் நல்ல ஃபீமேல் கூட மேட் பண்ணால் இவ்வளோ ரேட் வரும்? வித்தவுட் கேசினா 20 கொடுக்கலாங்க, வித் கேசினா 25 தரேன். அந்த காது ரெண்டையும் போதும் தம்பி. தம்பி, ஐயோ நான் வேற இப்படி திரும்பலான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. வேற மாதிரி இருக்கானே சம்மான. இதெல்லாம் இங்கே இங்கே இருந்து வாங்கினீங்க நீங்கள்? இது நான் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறேன். டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுது? பிரதர், ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையிலே நாங்கள் வளர்த்தினாங்க இதான். ரொம்ப பாசக்காரன் அப்போயே. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் இது கத்துறதுக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. கையாமையா 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 அங்கே ஒரு கற்று கத்துவான் அப்படி இருக்கும். இது பேர் என்னண்ணே? இது டேஷா ஒன்றுன்னு சொல்லுவோம். இல்லை, உங்கள் இதில் என்ன பேர் வச்சுருக்கீங்க? அது பேர் ராம். ராம், ஓகே ஓகே ஓகே. இதோட குட்டீஸ்லாம் எவ்வளோ நேரம் இருக்குது நம்மள்கிட்ட? இப்போ இவ்வளோ மாதிரியான குவாலிட்டிஸில் உங்களுக்கு பப்பி வேணும்னா 8,000 வரும். 8,000. ஆமாம், இது நல்லா வீட்டுக்கும் நல்லா பாதுகாப்பான. நான் நல்லா நல்லா. ஆமாம், இது டேஷ் ஹவுண்ட். இது வேட்டுக்கு தாராளமாக வேட்டு. ஏன்னா எல்லாருமே இந்த சைஸை வச்சு தப்பாக இடம் போடுவீங்க இந்த நாய். ஆமாம், இது வந்து இது மேக்ஸிமம் பாம்பு கீரி எல்லாம் டக்குன்னு பிடிக்கக்கூடிய ரொம்ப கடிக்க மாட்டாங்க. இவன் பார்க்க தான் கை சிறுசு பண்ணுறதெல்லாம் நம்மளோட டபுள் மடங்கு வேலை பார்ப்பான். இது ரெண்டு கலர் இருக்குது, ப்ரௌன் அண்ட் பிளாக். ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்குது. ரெண்டுமே அமௌண்ட் ஆஃபீஸர் ரெகுலராக அவைலபிலிட்டி இருக்கும். சூப்பர், சொல்லக்கூட்டி. ஓகே, கைஸா. ஆனால் இது பேர் என்ன? இது பக்கு வெரைட்டி. என் பேர் டாம். டாம். ஆமாம் தம்பி, மூஞ்சி தம்பி கைஸ் கொஞ்சம் க்ளோஸ்அப் வந்து பாருங்களேன். பார்க்கானா சிலனா சில பேர்லாம் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இதை நேரில் பார்த்தப்ப எனக்கு வந்து ஆக்சுவலாக பயந்துட்டேன். அதை பார்த்தோன்னு க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே என்னடா மூஞ்சி இது அப்படின்னு சொப்பழிஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க இப்போ இருக்கான், என்னடா மூஞ்சி இது, இந்த ஊரில் தயாரித்தாங்க உனே கைஸ். அது மூஞ்சி ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஐயோ, இதுலயே அவுட் நோஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களா? ஓ, அவுட் நோஸ். இது பஞ்ச் ஃபேஸ். இது அவுட் நோஸும் இருக்கு. ஓ, ஆனால் ஒரு காலத்தில் அந்த வோடஃபோன் வரப்போல ரொம்ப ட்ரெண்டு, ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லி அப்போ வந்து சரியான ட்ரெண்டாக இருந்துச்சு. நம்ம ஃபார்மில் எவ்வளோ நேரம் வருது இது? இப்போ 16 ஸ்டார்டிங். 16 இதில் மூணு டைப் இருக்கு. ஓகே, அவுட் நோஸு, பஞ்ச் நோஸு, அதுலேயே ரிங்கிள்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா 20 தாண்டும். இல்லை எனக்கு நார்மல்
பஞ்ச் ஃபேஸில் குவாலிட்டி அப்படின்றனா 16ல இருந்து ஆரம்பம். கைஸ் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது பக்கத்தில் போகிறது வந்து கொஞ்சம் ஆபத்து, அதனால் வந்து அண்ணன்ட்ட வந்து அண்ணே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அந்த நாயை பற்றி, நான் வரல பக்கத்தில், சரியா நீங்களே சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ராட் வீலர், இதில் ரெண்டு டைப் இருக்குது, ரஷ்யன் டைப் ஒன்று செர்பியன் டைப்பு, நம்மகிட்ட செர்பியன் டைப்பும் இருக்குது ரஷ்யன் டைப்பு. செர்பியன் தானே, அந்த மண்டையை பார்த்தாலே தெரியுது டைப்பு. சரி கைஸ் உங்களுக்கு நான் கேமராவில் நான் இப்படி நான் உங்கள் கேமராவில் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்போ அந்த மண்டை இருக்கு நல்லா உருளைக்கட்ட மாதிரி இருக்கு கைஸ், இவ்வளோ பெருசு இருக்குது, வீட்டுக்குள்ளே இவனும் வர மாட்டான் பார்த்தாலே. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ வருது? இது பப்பி 30லேருந்து ஸ்டார்டிங், பப்பி 30 ஆமாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறவங்க வீட்டுக்குலாம் இதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ஏன்னா இவன் ஒன் ஹேண்ட்லர், எந்த பிரச்சனை ஏதாவதுனா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்னு வச்சிங்களேன், எல்லா கண்ட்ரிலையும் பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பார்த்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே க்ளோஸ் அப்பில் இந்த நாயை காமிக்க முடியாது. 30,000 ஐயோ அண்ணன் இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது மண்டை, ஐயோ பயமா இருக்கு கைஸ். அதெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது, நம்மளுக்கு வந்து நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ வாங்குங்க ப்ரோ நீங்கள் தைரியமான ஆளாச்சே ராட்டிலர் குட்டி வாங்கி வளங்க அப்படின்னு நினைப்பீங்க, கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் என்ன குட்டி வாங்குறேன்னு, இந்த வீடியோ எண்ணில் கரெக்டாக சொன்னாலும் சொல்லுவேன் ஓகேவா. பட் நான் கண்டிப்பாக அந்த ஃபார்ம்லேருந்து ஒன்று இல்லை ரெண்டு குட்டி எடுக்கிறேன், கீப் கெஸ்ஸிங் ஓகே. இன்னும் நிறையா இருக்குது காமிக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது த தமிழ்நாடு இஸ் பியூட்டி ராஜபாளையம. ராஜபாளையம் சொல்லுங்க இதை பற்றி. நம்மகிட்ட இப்போ ராஜபாளையம் மூணு மேல் இருக்கு, மூணு மேல் இருக்கு ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 28 inches ஹைட்ல இருப்பானுங்க எல்லாமே மேலே. அதே மாதிரி மூணு மேலுக்குமே கண்ணு தெரியும், காது கேட்க எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ராஜபாளையத்தை போறதுக்கும் காது கேட்காது கண்ணு தெரியாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் மாதிரி. அதாவது அப்படி இல்லைங்க, இப்போ இன்னைக்கு நீங்க குட்டி எடுத்துட்டு போறீங்க, இப்போ காது கேட்கலாம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேட்கலாம், அதுக்கப்புறம் கேட்காம போகலாம். அது வந்து நம்மளோட கிடையாது, நம்ம நிலை அது இயற்கையாகவே. இந்த மாதிரி பாருங்க, இந்த ராஜபாளையத்தில் இந்த மாதிரி டாட்ஸ் ஒன்று ஒரு சில டாட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கண்ணு காது கேட்காது அப்படின்னு சொல்ல முடியாது. டாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருந்து பிளாக் ஐ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காது கேட்கும் கண்ணு. ஆனால் ஆக்சுவலாக ராஜபாளையம் எடுக்கிறப்ப மிச்ச நாயோட ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஆமாங்க ஆமாங்க, பார்த்து பார்த்து எடுக்கணும், பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். இப்போலாம் இதோட ரேட்டெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. முன்னெல்லாம் நார்மலாக ராஜபாளையம் போனாவே நம்ம ஊர் டாக்னாவே ராஜபாளையம் தான் போகணுன்ட்டு, அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் பிரீட்ஸை விட இந்தியன் பிரீடோட ரேட் எங்கேயோ போயிடுச்சு. இந்த நடுவில் இந்த நாட்டு நாய் அப்படின்னு சொல்லி ஒரு இதாச்சு தெரியுமா? அப்போ வந்து இதோட மார்க்கெட்டும் நிறைய ஆச்சு, அதே மாதிரி நடுவில் அந்த மிஸ்லாம் நிறைய. கண்டிப்பாக உண்மைதான், உண்மைதான். இது மாதிரி குவாலிட்டியாக டாக் வாங்கினா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும்னா நோஸை பார்க்கணும். பிங்க் நோஸாக இருந்துச்சுன்னா தான் பியூர் ராஜபாளையம்னு சொல்லுவாங்க. பார்க்கவே அழகாக இருக்கானே, சூப்பராக இருக்கான். இதுக்குள்ள நம்மளுக்கு தெரியுங்க குட்டியெல்லாம் வந்து 16லேருந்து ஆரம்பிக்கிறேன், 16லேருந்து வருது. வீட்டுக்குள்ளீட்டான் பின்னி எடுத்துருவாப்புல சில குட்டியே அவன மாதிரியே இருக்கான். நம்ம கிட்ட இப்ப மேல் பாத்துட்டு இருக்கேன், இதை விட ஒரு ஹைட்ல மேல் எடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு நல்ல குவாலிட்டியான மேல் இருந்தா கொடுத்துருப்பேன். இதோட ஹைட்டா இருக்கும். நான் உங்களுக்கு போட்டோ நான் மேல இங்க சைட்ல போடுறேன், போட்டோவை பாருங்க. அவ்வளோ ஹைட் அந்த கம்பி மேல இருந்த டேன் மாதிரி நிற்பான். ஓகே ஓகே சார், நல்லா இருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ குட்டி தருவீங்க? இதுல இருந்து 8,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஃபார்ம்ல இருக்கிறதுல காஸ்ட்லியான இது ரொம்ப காசு அப்படின்னா எவ்வளவு என்னண்ணா என்ன எத்தனை ரூபா? ஹர்லி ஹர்லி அந்த இவனா உள்ள இருந்தானே அவன், அந்த மூணாவது கூண்டுல இருந்தானே அவன். ஆமா இவ்வளோ அது கேட்டா என்ன சொல்றது, யோசிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு கைஸ். இல்லை அப்படி இல்லைங்க, அதோட பேச்சஸை பொறுத்து ரேட்டஸ் வேரி ஆகுங்க. எப்படி உங்களுக்கு சொல்லலாம், 3 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் வந்துருச்சு, சரி சொல்லுவோமா வேணாமா? 3 லட்சம்னு சொன்னா திட்டு வாங்கலாம் வேணாமான்னு தெரியாம யோசிக்கிறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து மறுபடியும் என்ன சொல்லலாம், வழக்கம் போலதான். ஃப்ளாட்டு உருட்டு நினைக்கிறேன் நானும்,
பட் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக ஒரு கூண்டு மேலே கூண்டாக வச்சு உள்ளே வந்து ஒரு ஏதோ பெரிய இது மாதிரி வச்சுருக்காருங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தா இங்கே வாங்க சாமி, நான் போட்டு உள்ளே போய் கடிச்சிட்டு போகுது. இங்கே வாங்க ரைட், இங்கே வாங்க. ஆனால் இந்த குட்டி இது வந்து தனியாக எதுக்குமே வச்சுருக்கீங்களா? ஆமாம், இதாவது இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சின்ன வயசில் ஒவ்வொரு என்னோட லிட்டரில் என்னோட லிட்டரில் ஒவ்வொரு பப்பீஸ் நிறுத்துவேன். சரி, பப்பீஸ் வேணும் அப்படின்னு நிறுத்தலாம். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் லிட்டர்ஸும் நான் மட்டும்தான் டேன் வச்சிருக்கேன் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. என்னை விட அதிகம் வச்சிருக்கவங்களும் நல்ல குவாலிட்டி வச்சிருக்கவங்க இருப்பாங்க, அவங்களோட பப்பீஸில் இருந்து நிறுத்துவேன். அந்த மாதிரி வச்சிங்களேன், இது என்னோட லிட்டரு, இது என்னோட பிரதரோட லிட்டர், அந்த மாதிரி அப்படியே நிறுத்துறது. ஓ, ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் ஒன் இயர் அடுத்த இயருக்கு நம்ம கிட்ட ஒரு மெயில், அவங்ககிட்ட இருந்த மெயில் மாதிரி நம்மகிட்டயும் ஒரு மெயில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நாய் பார்த்துருந்தோம், பட் இட்ஸ் நாட் ஓவர். அண்ணன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று இறக்க போகிறாங்கள. அண்ணன் ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்களே இறக்கிறதுக்கு முன்னாடி, என்ன சொன்னீங்க எங்கள் பசங்கள்ட்ட? அதாவது யாராவது அந்த எப்படி சொல்கிறது மூமெண்ட்டிங்க, நாயை பார்த்தோன்னா ஓடுறது இல்லை அதைக்கிட்ட சைகை காட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எல்லாம் நான் வந்து நடப்படுதுன்னு சொன்னேன். பாதுங்க, அப்போ இன்ட்ரோவே பலமான ஹீரோ இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாப்புல. ஸோ யார் என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பார்த்துருங்க. நானே என்ன 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 ஒன்றும் பண்ணாதுல, ஓட மாட்டேன்னா ஓட வேணா. நீங்கள் பாட்டில் கம்முன்னு நின்னீங்கன்னா அவனும் உங்களை ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுருவான், பார்த்துட்டு இல்லை நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் அவனும் ஓடுவான். நான் ஓடினா தானே ஓடுறதுக்கு, நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கண்ணு குட்டியோ அதோட பெருசா இருக்கு. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நாங்க மட்டும் தைரியமா நிக்கிறோம். நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் உள்ள போயிட்டாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப தைரியமான ஆள் தான் நிற்கிறோம். பாருங்க இங்கே நிற்கவானே, அங்கே நின்று பேசுகிறேன், இங்கே நிற்க வரேன். ஆனால் இது பேர் என்னண்ணே? என் பேர் மார்ஷல். மார்ஷல் இருந்த பார்த்த டேன்லேயே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்கான். அச்சோ, அப்படி பார்த்தவே பயமா இருக்கு. ரைஸ் டிஸ்கிளைமர் கொடுத்து தான் அந்த நாயை நம்மளை டிஸ்பிளே பண்ணுறாங்க, அவ்வளோ பெருசு. இதோட குட்டிங்க எவ்வளோ? இதோட குட்டிலாம் பாட்டியை போதும் ஸ்டார்டிங், பாட்டியை போதும் ஸ்டார்டிங், பாட்டியை போ ஸ்டார்டிங். நார்மல் ஃபீமேல்லே இருந்திருந்தாலும் என்னோட பப்பீஸ் ரெகுலராகவே நம்ம கிட்ட கிடக்கு. இப்போவே நம்ம என்கிட்ட ஒரு 30 பப்பீஸ் கிட்ட இருக்கு. வணக்கம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சாப்பிட்டீங்களா? அது பார்க்கறத பார்த்தா அதோ பசியில நீ பார்க்குற மாதிரி இருக்கு. ரீச் அது அங்கே பார், பசியில் அங்கே பாருங்க, பார். ரொம்ப பெருவா சேசுவேன், ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர்கிட்ட விளையாண்டுருக்கான். ஓகே கைஸா, யாராச்சும் தயவு செஞ்சு இவன் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க. அது ஒன்று டியூபர் பாஸ் போட்டாரு, நான் வந்து பார்த்தேன் கடிச்சேன் அப்படின்னு என் பேரை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இப்போ வந்து நாயை தான் வாங்கணும், வந்து கடி வாங்கிட்டு போகக்கூடாது சொல்லிட்டேன். ஏ கைஸ், அத்தாடி நாய் பார்த்து டயர்டாகிருப்பீங்களா? இன்றைக்கி நாய் பார்த்தே டயர்டாகிட்டோம்னாங்களாம். நான் அவ்வளோ வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் கடைசியாக பார்த்தது பார்த்தீங்கன்னா அது 6 பேர் கழிச்சிருக்கேன். அவர் பாட்டு ஈஸியாக சொல்லிட்டாரு, கடைசியில் சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் பயமாக போச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வச்சுருந்தார். பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காமிச்சிருப்போம், 10-15 காமிச்சிருப்போம். பட் இது தவிர எவ்வளோ வச்சுருப்பீங்க? இன்னும் நிறையா இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே. நம்ம மோர் ஓவர் நம்மக்கிட்ட நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஹஸ்கி இல்லை, ஹஸ்கி இல்லை, ஹஸ்கி இருந்தது. அது என்ன பண்ணுதுன்னா ஊழ இட ஆரம்பிக்குது. ஓ, என்கிட்ட இப்போ ஒரு 80 டாக் இருக்குங்கும் போது ஒரு டாக் உள்ள இட்டா 80 டாகும் கற்றுக்கும். ஓ, கற்றுக்கும். அதை கற்றுக்கும், கற்றுக்கும்னா அதை பார்த்து இதுங்களும் செய்யும். அதனாலவே என்னால் அது இல்லாமல் கிளைமேட் ஒரு பிரச்சனை. நீங்கள் ஏசியை போட்டு வைக்க முடியும், ஏசியை போட்டு இல்லை ஏசியும் இருக்குது. அதுக்காக பப்பீஸ்க்குனே தனியாக ஏசி ரூமும் வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம வளர்க்குறது ஓகே. அது ஏன்னா எல்லா டாகும் உள்ள இட்டா போச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமமாயிடுது. ஓகே, அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கைஸ். நான் வந்து இவங்களையும் முன்னாடி காண்டாக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்கள் ஃபார்மை வீடியோ எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து நான் எனக்கு ஒரு குட்டி வேணும்னு நான் ஃபோனில் கால் பண்ணி கேட்டு இதோட குட்டி தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் ரெண்டு இத்தில நான் ஒரு மாதம் முன்னாடியே கால் பண்ணேன். ஒரு மாதம் முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணி வச்சு தான் அந்த குட்டியை வாங்குறதுக்காக வந்தேன். ஆக்சுவலாக வந்ததே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகலாம் தான் வந்தேன். பட் நான் வந்து வந்தோன்னே இந்த நாய் ஃபார்மை ஃபுல்லாக இத்தனை வெரைட்டிலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். நல்ல குவாலிட்டிண்ணே, பா என்ன குவாலிட்டி, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சரியான குவாலிட்டி, அது உங்களோட ப்ரைஸிங், அது வந்து இவங்களோட உரிமை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் என்ன சொன்னாலும் இல்லை இல்லை, உரிமைன்றதை விடங்க. ஒரு பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, இந்த பொருள்னால் இந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த டாக் இதில் அவங்களுக்கு தெரியறதில்ல.
அவ்வளோ காஸ்ட்லியா இவ்வளோ காஸ்ட்லி வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருந்தா எடுக்கலாம் இல்லையா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே ஆல்வேஸ் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் எனக்கு குவாலிட்டியான பப்பீஸ் வேணும்னா ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா நீ 2000 ரூபாய்க்கு கூட 4000 என்னால் எடுத்து தர முடியும். கடைசி என்ன கிடைச்சா நமக்கு அதே பிராண்டு போயிடும். இந்த 2000 ஓகே இதுதான் இங்கே கிடைக்கும். ஆமாம் பிஎம்டபிள்யூ பென்ஸ்னா அந்த ரேஞ்சில் இருக்கீங்க கரெக்டாக. பிஎம்டபிள்யூ பென்ஸ் இல்லைங்க, குவாலிட்டியாக கொடுக்கணுங்க அவ்வளோதாங்க. அதுதான் ஓகே ஓகே கைஸ், இதுதான் வந்து ஃபைனல் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே, கேஜ் அடித்து நீட்டாக ப்ராப்பராக எல்லாருக்கும் தனித்தனி இடம், குட்டீஸ்க்கெலாம் தனியாக வச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம் ஆமாங்க. மெயின்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டைம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்க கரெக்டாக எல்லாமே செப்பரேஷன் போட்டு ரூம் தனித்தனியாக. இப்போ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு உள்ளே வந்து எல்லாம் பாதி வேலை இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் என்னால் ஒழுங்காக உள்ள ஃபார்ம் எல்லாம் மோர் ஓவர் வீடியோஸ்லேயும் யார்ட்டையுமே காட்டுறதில்ல. எனக்கு வந்து என்னென்னா ஒரு வேறு லெவலில் செய்யணும்னு ஒரு ஆசை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஆத்தூர் பெட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பில்டிங்காக வச்சு ஒரு நீட்டாக வச்சு ஒரு ஒரு அந்த ஃபாரின் செட்டப்பில் வச்சு பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக பண்ணலாம், நல்ல கரெக்டான குவாலிட்டியான பப்பீஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். தப்பில்ல கைஸ், அண்ணன்ட்டேருந்து நான் 2 பப்பி எடுத்திருக்கேன். இன்னும் எடுத்திருக்கேங்கிற இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கன்னா கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கேருந்து நம்ம பப்பி எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போகிறோம். அண்ணன் பப்பினா ரெடி பண்ணுவேன். ரெடி தானே நம்ம பப்பி ரெடி தானே, பக்காவாக வேக்சினேட்லாம் போட்டு வச்சிருக்காரு. எல்லாமே எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன சாப்போ கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாமே பக்காவாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆத்தூர் பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ணன் டியூபர் பாஸ்ன்னு சொன்னீங்கன்னா அண்ணன் மனசு வச்சா குறைப்பார். இல்லாட்டி எனக்கு தெரியாது அண்ணன், நீங்கள் தான் அண்ணன் வந்து ப்ரீமியம் பாரு ஹீரோ. அது அண்ணனோட போக்கேன்னா நான் எல்லாத்துலேயும் போனால் அதை கேட்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பண்ணுங்க ஜி. சரி பண்ணுங்க, பண்ணுறேன், பண்ணலாம். ஓகே டியூபர் பாஸ்ன்னு சொல்லுங்கள். டியூபர் பாஸ் வீடியோ பார்த்தேன்னு சொன்னால் அண்ணன் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாப்பில், நல்ல பப்பியாக தருவாப்பில். டிஸ்கவுண்ட் பண்ணி கூட தர தேவையில்லை, நல்ல பப்பியாக கொடுங்க. சூப்பர், கண்டிப்பாக நல்ல பப்பியாக தரேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ணன் பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். பாய் பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.